நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம் அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம் நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம் அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம் செல்வோம் விரைந்து செல்வோம் நீரை வாழ்வை நோக்கியே செல்வோம் செய்வோம் விரைந்து செய்வோம் இனி புதியதர் உலகினை செய்வோம் நீரை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம் அருள் வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நன்மைகளை நாம் செய்வோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் திருத்தூதர்களில் ஒருவரான புனித பர்னபா அவர்களுடைய விழாவினை நம் தாய் திருஅவை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது அனைத்து மக்களும் ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு உறுதியான உள்ளத்துடன் இருக்க வேண்டுமென்று மக்களை ஊக்கப்படுத்தினார் என்று புனித பர்னபா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு நற்செய்தி பணி ஆற்றினார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க இருக்கின்றோம் அவர் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டவராய் இருக்கிறார் நம்பிக்கை நிறைந்தவராய் இருக்கிறார் இத்தகைய இந்த பண்பு நலன்களை நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே அவருடைய விழா நமக்கு எடுத்துரைக்கிறது ஆகவே நாம் மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமெனவும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டுமெனவும் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டுமென இந்த பலியிலே நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து மன்றாடுவோம் இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா நம்பிக்கையாலும் தூயாவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவினர் செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 வசனங்கள் 21 முதல் 26 வரை, அதிகாரம் 13 வசனங்கள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுளை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேனே ஊரான லுக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். 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 ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தான், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாரும் வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பை உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தாம். உலகமெழுமுள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினான். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து
ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார் பிறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினாம் பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினாம் பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினா அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் Alleluia 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7-13 வரை இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கேசி ட்ரிச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் என்ன வேண்டுதலுக்காக விண்ணப்பத்திற்காக
இந்த திருப்பலியில நீங்க இந்த காணல் வெளியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று நான் வந்து நம்புகிறேன். நான் தொடக்க உரையில் சொன்னது போல இன்றைய நாளில் நம்முடைய தாய் திரு அவை புனித பர்ணபா அவர்களுடைய விழாவினை வந்து நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வந்து கற்றுக்கொள்ள இன்று இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. யூடியூப்பில் வந்து நாம் வந்து நிறைய செய்திகளும் தகவல்களும் வந்து நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அந்த டேடி ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு நபர், அவரோடு இன்னும் ஒரு சில பேர் கூடி வருவாங்க. ஒரு கிராமத்து புறத்த வயல்வெளியில் நின்று நிற்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஆடு, ஆட்டுக்கு ஒரு 50 கிலோ அல்லது 25 கிலோ அளவு மதிக்கத்தக்க ஒரு ஆட்டுக்கறியை வந்து கொண்டு வருவாங்க. அங்கே பெரிய ஒரு பானையை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம்ப்பா, எல்லோரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருப்பாங்க. அங்கே வந்து நெருப்பு மூட்டுறதுலேருந்து பூண்டு வெங்காயம் அதே போல் இஞ்சி இதெல்லாம் அரைக்கிறதுலேருந்து மற்ற மளிகை பொருட்களை வந்து ஒன்று சேர்ப்பதிலிருந்து வறுப்பதிலிருந்து எல்லாத்தையும் அவங்க வந்து நமக்கு வந்து காணொலி வழியாக நமக்கு காமிப்பாங்க. அதற்கப்புறம் அது எப்படி வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் என்பதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு அப்படியே படிப்படியாக நமக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து நமக்கு செய்து காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே நமக்கு தோணும், ஓ இவ்வளவு தானா, மட்டன் பிரியாணி மிக எளிதாக செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே நினைக்க தோணும். அப்படி அதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறப்ப ஏதாவது ஒரு பொருளை நம்ம என்ன செஞ்சுருப்போம், போடாமல் விட்டுருப்போம். உடனே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பிரியாணி அல்லது அந்த உணவு வந்து நமக்கு ஒரு சுவை இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து நாம் செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு இடத்துல ஒரு அந்த யுத்தியான வந்து கண்டுபிடிச்சிருவோம், ஓ இந்த இடத்துல இவ்வளவு சேர்த்தா இந்த உணவு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். பல ரெசிப்பியை நாம் வந்து பயன்படுத்துவோம். ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா பல்வேறு விதமான ரெசிபிகளும் நாம் வந்து பயன்படுத்துவோம். அந்த ரெசிபிகள் வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த யுத்தியை நாம் வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா அனுபவத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டிருப்போம். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டில் நாம் வந்து பார்க்குறோம். குறிப்பாக புனித பர்ணபா அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் வந்து பார்க்குறோம். சீடத்துவம் அல்லது சீடத்துவ வாழ்க்கைனா என்ன என்பதை குறித்து நிச்சயமாக நிறைய மறையுறைகளில் நாம் வந்து கேட்டிருப்போம். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வந்து இல்லை. ஆனால் இருந்தாலும் எந்த நேரத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும், எங்கு செல்லணும், சீடத்துவத்துக்கான அந்த அடிப்படை தன்மை என்ன, பண்பு என்ன என்பதை குறித்து நாம் இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டும். எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் எந்த இடத்துல எதை எப்படி பயன்படுத்தணும் அதை தான் நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதை புனித பர்ணபா மிக அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்து நாம் வந்து வாசிக்க கேட்டோம். அங்கே என்ன அப்படின்னா பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர் அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்கு திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதை பார்த்த எருசலேம் நகரில் இருக்கக்கூடிய அந்த திருவை என்ன செய்த அப்படின்னா இந்த கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும், ஒரு ஆலம்பரம் போல ஒரு பறந்து விரிந்த திருவையாக மாற்ற வேண்டும் என்று அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய திருவை தலைவர்கள் விரும்புகிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா புனித பர்ணபாவை அழைக்கிறாங்க. அவரை அழைச்சி என்ன செய்கிறாங்க, அந்தியோக்கு வரை அங்கு அவரை அனுப்புகிறார்கள். அங்கு அவர் செல்கிறார், மகிழ்ச்சியோடு புனித பர்ணபா செல்கிறார். அங்கு சென்றவுடன் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மக்களுக்கு தன்னால் இயன்ற அந்த காரியங்களை வேலைகளை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் பாருங்கள், அவர் போன உடனே அவர் செய்த பணிகளை பாருங்களேன். மிக அழகாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நாம் வந்து வாசிக்கின்றோம். அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் என்று சொல்லி அங்கு புனித பர்ணபாவை குறித்து திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் நாம் வந்து வாசிக்கின்றோம். அந்த மனிதன் பாருங்க, எருசலேமில் இருக்கிறாரு. எருசலேமில் இருந்தவரை அந்தியோக்கு வரை அங்கே வந்து அனுப்புகிறாங்க. அவருக்கென்று ஒரு பணி பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போது அந்த பணி பொறுப்பை அவர் எப்படி செய்கிறார், மிக நிறைவான முறையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு ஆற்றலோடு என்ன செய்கிறார் அப்படின்னா திறம்பட தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை மிக சரியான முறையில் அவர் வந்து செய்கின்றார்.
அங்கு எருசலேம் திரு அவையினுடைய ஒரு பிரதிநிதியாக யார் இருக்கிறார் அப்படின்னா புனித பர்னபா இருக்கிறார். இதுதான் இன்றைய நாளில் நாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் புனித பர்னபாவை போல இந்த உலகத்திற்கு கத்தோலிக்க திரு அவையினுடைய பிரதிநிதியாக அல்லது இயேசுவினுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அல்லது வந்திருக்கிறோம். அங்கு பர்னபா என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் செய்த எல்லா அருள் செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். நிச்சயமாக புனித பர்னபாவுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய தன்னுடைய பணி வாழ்க்கையில் துன்பம் இருந்திருக்கும், இடர்பாடுகள் இருந்திருக்கும், சவால்கள் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு புதிய இடத்துக்கு போகிறார். புதிய இடத்துக்கு போன உடனே ஒருவேளை மொழி தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது அந்த தட்பவெப்ப நிலை சீதோசன நிலை அவருக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், அல்லது உணவில்லாமல் இருந்திருக்கலாம், தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் வந்து புனித பர்னபா அவர் பொருட்படுத்தலை. மாறாக இப்படிப்பட்ட துன்பங்கள், நெருக்கடிகள், சவால்கள் இந்த நிலையிலெல்லாம் ஆண்டவர் தனக்கு அற்புதங்களை செய்கின்றார். என்னுடைய பணிகளிலே, தன்னுடைய பணிகளிலே, தன்னுடைய பயணத்திலே ஆண்டவர் தன்னுடைய உடனிருப்பை தருகிறார், என்னை வழி நடத்துகிறார் என்பதை அங்கு புனித பர்னபா உணர்கின்றார். இந்த புனித பர்னபாவினுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவருடைய அருட்கரம் இருந்ததோ அதே போல நிச்சயமா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருட்கரம், உடனிருப்பு நிச்சயமாக இருக்கும். என்ன இந்த உலகத்தில் பெரிய கஷ்டமாகவே இருக்குது, எங்கள் அம்மா அப்பா சரியில்லை, என் வீட்டுக்காரு சரியில்லை, என் மனைவி சரியில்லை, இப்படியெல்லாம் நாம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்படி நெருக்கடிகளையும் அவமானங்களையும் சந்தித்தாலும் ஆண்டவருடைய அருட்கரம் நம்மோடு இருக்கின்றது. அப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, இதை இரண்டாவதாக புனித பர்னபா செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின் பாருங்களேன், உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அப்ப நம்முடைய வேலை என்ன? அங்கு புனித பர்னபா கேசிவினுடைய பிரதிநிதியாக அல்லது எருசலேம் திருஅவையினுடைய பிரதிநிதியாக இருந்து அங்கு ஆண்டவர் மேல் மக்கள் சார்ந்திருக்கணும், அதற்கு உறுதியான உள்ளத்தோடு அங்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியவராக, நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக புனித பர்னபா வந்து இருக்கிறார். அப்ப இயேசுவினுடைய பிரதிநிதியாக, கத்தோலிக்க திருஅவையினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கின்றோம். அப்போ நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, ஒருவர் மற்றவருக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அல்லது வந்து பணி செய்யக்கூடிய பணித்தளத்தில் அல்லது நாம் இங்கு சமூகத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, யாராவது துன்பப்பட்டாங்க அப்படின்னா, யாராவது தேவையில் இருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, காசு இருந்தால் நம்மளால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ நம்மளால் உதவி செய்ய முடியுமோ அதை கொடுத்து அவர்களுக்கு நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும். அல்லது ஒருவருக்கு வந்து நேரத்தை வந்து கொடுக்கணுமா, நம்முடைய நேரத்தை அர்ப்பணம் செய்து தியாகம் செய்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அங்கு அவர்களை, குறிப்பாக நாம் யாரை சந்திக்கின்றோமோ, யார் நம்முடைய தேவையில் இருக்கிறார்களோ, உதவியில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இயேசுவுக்கு உண்மையுள்ள பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று இறைவார்த்தை வழிபாட்டில் ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் பல நேரங்களில் இறை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அல்லது வந்து அறிவுரை கொடுக்கக்கூடியது அல்லது உதவி செய்யக்கூடியது ஏதோ சாமியார் மட்டும்தான் செய்யணும், துறவுற வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க மட்டும்தான் செய்யணும் என்கிற ஒரு தவறான ஒரு பார்வை இருக்கின்றது. ஆனால் இது வெறுமனே குருவானவர்களுக்கு மட்டுமல்ல அல்லது துறவியருக்கு மட்டுமல்ல, மாறாக கத்தோலிக்க திருஅவையிலே அல்லது இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. இதை நாம் வந்து பார்க்குறோம். அடுத்து பாருங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்களேன், அவருடைய குண அதிசயங்களை வந்து அங்கு புனித பர்னபா அவர்களுடைய இயல்பை அங்கு திருத்துதர் பணி புத்தகத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர் நல்லவர். இது முதல் சிந்தனை. புனித பர்னபாவை குறித்து அங்கு திருத்துதர் பணி புத்தகத்தினுடைய ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார், அவர் நல்லவர். அடுத்து, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார் என்று கூறுகிறார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நாளும் உண்மையிலேயே அடிப்படையில் நல்லவங்க. நல்லவங்களால நாம் வந்து என்ன செஞ்சிட முடியாது, நம்ம புனிதமான மக்களாக தூய்மையுள்ள மக்களாக இருக்க முடியுமா? அப்படி வந்து இருக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து என்ன நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க,
அல்லது வந்து வேலைக்கு போகிறக்கூடிய அந்த வேலை பணித்தளத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வந்து எதை கற்றுக் கொடுக்கிறோம், எப்பா நீ வேலைக்கு போகிற, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிற, நீ உண்டு வேலை உண்டு, யாராவது உனக்கு எதிராக வந்து கிளர்ச்சி செய்தாங்க அப்படின்னா அல்லது அநியாயம் செஞ்சாங்க அப்படின்னா எதுவும் எதிர்த்து பேசாதப்பா, நீ உன் வேலையை பார்த்து நீ பாட்டுக்கு வா என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரை கொடுக்கிறோம். அப்போ தன்னிலே அல்லது இயல்பிலே நாம் வந்து நல்லவர்கள், ஆனால் இந்த நல்லவர் என்கின்ற அந்த இயல்பு எங்கு வெளிப்படணும் அப்படின்னா ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதில் வெளிப்பட வேண்டும். இது நாம் வந்து புனித பர்னபா அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் வந்து பார்க்குறோம். புனித பர்னபா என்ன செய்கிறாரு, தன்னுன் அடிப்படையில் நான் நல்லவன், இந்த நல்லவன் என்பது என்னிலே இருந்து விடக்கூடாது, என்னிலே முடங்கி விடக்கூடாது, மாறாக இது அடுத்தவரிடத்திலே வெளிப்பட வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்பு, என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நன்மையான காரியங்கள் சக மனிதரிடத்திலே வெளிப்பட வேண்டும். சக மனிதரிடத்தில் வெளிப்படணும் அப்படின்னா நான் யாரோடு தொடர்பு இருக்கணும், ஆண்டவரோடு தொடர்பு இருக்கணும், ஆண்டவரோடு உறவில் இருக்க வேண்டும், ஆண்டவரில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நல்லவர்கள்தான், ஆனால் அவர்கள் ஆண்டவரில் நம்பிக்கை இல்லாததுனால நிறைய காரியங்களை அற்புதங்களை வல்ல செயல்களை அவர்களால் செய்ய முடிவதில்லை. ஆனால் புனித பர்னபா அவர் அடிப்படையிலே நல்லவராக இருந்தார், அந்த நற்பண்புகளை அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அடுத்த மனிதரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். அதான் என்ன செய்கிறாங்க பாருங்க, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். அப்போது இப்படிப்பட்ட அந்த நல்ல காரியங்களை நல்ல பண்புகளை இன்றைய நாளில் நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு வந்து அழைப்பு கொடுக்கிறது. பாருங்க, திருவெளிபாடு புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 இவ்வாறு வாசிக்கின்றோம். உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே, இதோ சோதிப்பதற்காக அழகை உன்னை சேர்த்தருள சிலரை சிறையில் தள்ளவிருக்கிறது. 10 நீ வேதனையுறுவாய், இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். அப்போ ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருந்த அனைத்து சீடர்களுமே அனைத்து மக்களுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருக்காக நம்முடைய உயிரை அல்லது அவர்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள். இப்போ குறிப்பாக இந்த திருத்தூதர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றில் பார்க்குறோம், யோவானை தவிர மற்ற எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வேத சாட்சியை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, மறை சாட்சியாக ஆண்டவருக்கு தங்களுடைய உயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள் அல்லது தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் வந்து பார்க்குறோம். இன்றைக்கு திருத்தூதர்களைப் போல நாம் வந்து உயிரெல்லாம் கொடுக்கணும் தேவையில்லை, அவங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தாங்க, எந்த நம்பிக்கை வைத்திருந்தாங்களோ அந்த நம்பிக்கைக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இறுதி வரை அவர்கள் வந்து ஓடினார்கள், இறுதி வரை நம்பிக்கையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு துன்பம் வந்த பொழுது அவர் என்ன செய்யலை, விட்டு விட்டு ஓடவில்லை, மாறாக அந்த துன்பத்தையும் கடந்து ஆண்டவருக்காக பணி செய்தார்கள். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாக அங்கு திருத்தூதர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீங்கள் திருத்தூதர்களைப் போல நாம் உயிரை விடணும் தேவையில்லை, மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு, நிச்சயமாக துன்பங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அப்படி அவமானங்கள் எழிநிலைகள் நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வந்து இருக்க வேண்டும். இதுதான் புனித பர்னபாவுடைய வாழ்க்கையில் வந்து நாம் வந்து பார்க்கின்றோம். நம்ம எல்லாருமே பணத்திற்காக ஓடுகிறோம், நம்ம எல்லாருமே பெயரும் புகழோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் அப்படி பெயரும் புகழும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பலர் நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் அல்லது எங்காவது திருமணத்திற்கு போகின்ற பொழுது, பொது நிகழ்ச்சிகளுக்கு நாம் வந்து செல்கின்ற பொழுது நம்முடைய உடைகளை வைத்து அல்லது நம்முடைய குடும்ப பின்புலத்தை வைத்து நம்மை தீர்மானிப்பார்கள், நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது நம்ம ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம மனம் உடைந்து போனவர்களாக இருக்கிறோம், பொருளாதாரத்தில் நாம் வந்து பின்தங்கி இருக்கின்ற பொழுது நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோம், நாம் பல நேரங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கடவுளிடம் வருவதில்லை, கடவுள் மீது நம்பிக்கை கொள்வதில்லை,
ஆகவேதான் நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் இன்றைய நாளில் புனித பர்ணபா வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், மகிழ்ச்சியோ துன்பமோ துயரமோ அழுகுறலோ அவமானமோ எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் புனித பர்ணபா வழியாக ஆண்டவர் நம்ம வந்து நமக்கு எடுத்துரைக்கிறார். அடுத்த காரியம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தூய ஆவியால் நிரப்பப்படணும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், அதாவது சீடத்துவம். இப்போ எப்படி சீடத்துவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பட்டியலை வந்து கொடுப்போம். அவங்க வந்து உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், நீதி உள்ளவங்களாக இருக்கணும், நேர்மை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே பட்டியலை வந்து நம்ம வந்து வரிசையாக வகைப்படுத்துவோம். ஆனால் எந்த இடத்துல எப்படி நெளிவு சுழிவோட நாம் வந்து பதில் கொடுக்கணும், பணி செய்யணும் என்பதை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, தூய ஆவியானவர். பர்ணபா பாருங்க, தூய ஆவியால் அவர் வந்து நிரப்பப்பட்டிருந்தார். அதனால் நிரப்பப்பட்டிருந்ததுனால தான் அங்கு அவரால் எண்ணற்ற மக்களை இயேசுவின் பால் ஈர்க்க முடிந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் வந்து இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய பணித்தளத்தில் இயேசு வந்து பிரதிபலிக்கணும். அப்படி இயேசுவை பிரதிபலிக்கணும் அப்படின்னா, அடிப்படையில் நமக்கு யார் தேவை அப்படின்னா, தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பணி வாழ்க்கையில் தேவை என்பதைத்தான் இன்றைய நாளை நாம் வந்து பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக பேதுருக்கெழுது இரண்டாவது புத்தகம் அதிகாரம் 1:5-7 இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் என்று பேதுரு மிக அழகாக நாம் எவ்வாறு தூய ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அங்கு வரைய இருக்கின்றான். நாம் வந்து நல்லவங்களாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், நற்பண்புள்ள மக்களாக இருக்கணும், அறிவோடு இருக்கணும், தன்னடக்கத்தோடு இருக்கணும், இறைப்பற்றுள்ள மக்களாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு யார் தேவை? தூய ஆவியானவருடைய வல்லமை தேவை, தூய ஆவியானவருடைய உடனிருப்பு தேவை, அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கின்றது. அங்கு புனித பர்ணபா தூய ஆவியாரோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததுனால தான் அவருடைய பணிகளை வந்து மிக எளிதாக செய்ய முடிஞ்சது, மக்களை வந்து தன்பால் அதிகமாக ஈர்க்க முடிந்தது. நாம் தூய ஆவியால் நிரப்பப்படலை அப்படின்னா நம்முடைய பணிகள் வந்து ஜெயிக்காது, நமக்கு வந்து வெற்றி கிடைக்காது. நம்ம வந்து நிறைய வந்து கஷ்டப்படலாம், திட்டமிட்டு என்ன செய்யலாம், வேலைகள் வந்து செய்யலாம், பல நிறைய காரியங்களை வந்து செய்யலாம். ஆனால் இறுதியில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம மனித அறிவின்படி செயல்படக்கூடாது, மாறாக தூய ஆவியானவருடைய தூண்டுதலின்படி, தூய ஆவியானவரால் நாம் இயக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பணி வாழ்வு வந்து மிக எளிதாக இருக்கும் என்பதை இன்றைய நாளில் புனித பர்ணபா வழியாக நாம் வந்து பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வு, துவரங்குறிச்சியில் பணி செய்த பொழுது சமைக்கிறவங்க ஒரு வாரம் விடுமுறைக்காக வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி நம்மளே யூடியூப்பை பார்த்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தேன். அப்படி யூடியூப்பை பார்த்து ஒவ்வொரு காரியமாக முயற்சி எடுத்து நான் வந்து எனக்கு தேவையான உணவை வந்து தயாரித்தேன். அந்த உணவை தயாரித்த பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அந்த சாப்பாடு எனக்கே ஒப்பலை. அதனால் என்ன செஞ்சிட்டேன், வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டேன். சரி அணிலாவது சாப்பிடணும்னு பார்த்தா அணிலும் சாப்பிடலை. அந்த சாப்பாடு எதற்குமே பயனற்றதாக போய்விட்டது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது நமக்கு இயேசுவை பற்றிய அறிவு அல்லது சீடத்துவத்தை பற்றிய அறிவு, எப்படி இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த அந்த பண்பு நலன்களை எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தாலும், எங்கு எப்படி எதை செய்யணும், என்ன சொல்லணும், எப்படி பேசணும் என்பதை வெளிப்படுத்துபவர் யார் அப்படின்னா, தூய ஆவியானவர் தான். என்னுடைய தனிப்பட்ட முயற்சியினால் என்னால் இந்த காரியத்தை வந்து செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் நாம் நினைக்கக்கூடாது. ஏனெனில் புனித பர்ணபா தூய ஆவியின் வல்லமையை நாடினார். தனக்கும் தூய ஆவியாருக்கும் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டார். அந்த உறவுதான்
அவர் பால் எண்ணற்ற மக்களை அல்லது இயேசுவின் பால் எண்ணற்ற மக்களை ஈர்க்க முடிந்தது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் புனித பர்ணபா வழியாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் முதலில் இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் கடமை அல்லது முதல் பொறுப்புணர்வாக நான் வந்து பார்க்கின்றேன். இரண்டாவதாக, அந்த பொறுப்புணர்வை கடமை உணர்வை நிறைவேற்றுவதற்கு நாம் அடிப்படையில் இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக அந்த பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு, இயேசுவின் பால் மக்களை ஈர்ப்பதற்கு நாம் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இந்த மூன்று காரியங்களையும் நாம் சரிவர செய்கின்ற பொழுது, புனித பர்ணபாவை போல நீங்களும் நானும் இயேசுவுக்கு உண்மையுள்ள பிரதிநிதிகளாக சாட்சியம் பகரக்கூடிய மக்களாக இருப்போம். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். அணையாத தீபம் உன் திரு ஏதய ஏற்றிட வந்தே என் சிறு அகல உலகின் ஒளியாயிருப்பவனே உன் கோயில் நானாக மாற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றே இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றே இறங்கிடுவாய் எனக்காக நீ தந்த வாழ்வை ஏற்றி உனக்காக நான் தந்தே இறைவாம் இதையேற்று உனதாக மாற்றி அருள் பழியில் ஏனை நீ இணைப்பா இறைவா எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தே இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. பிற இனத்தாருக்கு நற்செய்தின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்ணபாவை தூண்டிய உமது அன்பித்து எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் என்றும் உள்ளாயிரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும்
மந்தையை வழி நடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளில் நன்றி மற்றும் வேண்டுதல் வழி ஒப்புக் கொடுத்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் அன்பு ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கு இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றவும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்த முடிவில்லாமல் வலிப்பதாக ஆமே ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இனிய இயேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக
உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பர்ணபா அவர்களுடைய விழாவினை இன்றைய நாளில் நாம் அகமகிழ்வோடும் அக்களிப்போடும் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாக அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். ஆவியின் வல்லமையால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். ஆவியானவர் அவருக்கென்றே ஒரு பணியை வைத்திருந்தார் என்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எப்படி புனித பர்ணபாவை ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினால் அருள்பொழிவு செய்தாரோ நிரப்பினாரோ, அதே போல இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் தூய் ஆவியானவர் தாமே நம்மை நிரப்ப வேண்டுமாய், நம்மை வழிநடத்த வேண்டுமாய், நம்முடைய பயணங்களில் உடனிருக்க வேண்டுமாய். அவருடைய வல்லமையும் உடனிருப்பையும் வேண்டி இந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியால் எப்படி நீர் புனித பர்ணபாவை நிரப்பினீரோ, அதே போல அன்பு ஆண்டவரே, இதோ எங்களையும் உம்முடைய தெய்வீக அக்கினியால் நிரப்பும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். புனித பர்ணபா, உம்மிடம் வரக்கூடிய மக்களுக்கு உம்மை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஊக்கமூட்டி வழிநடத்தினார் என்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே புனித பர்ணபாவை போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருவர் மற்றவருக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க அன்பு ஆண்டவரே, ஆவியின் அக்கினியால் எங்களை நிரப்பும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையில் பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையில் பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. சீடத்துவத்தின் முதல் அடிப்படையான பண்பு உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். ஆம் அன்பாண்டவரே, இதோ இன்றைய நாளிலே புனித பர்ணபா, எப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் சந்தித்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அவருடைய வாழ்வு வழியாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அவ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை சிக்கன பிடித்து கொண்டு வாழ, உம்மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருக்க, உம்முடைய ஆவியின் வல்லமையை அக்கினியை நெருப்பை எங்களுக்கு நிறைவாய் தந்திரளும்படியாய் பொழிந்திரளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். தூய தேவன் பேரொளியே எண்ணில் வாருமே, என் துணையாக என் வாழ்வு ஒளிந்திடுமையா. தூய தேவன் பேரொளியே எண்ணில் வாருமே, என் துணையாக என் வாழ்வு ஒளிந்திடுமையா. துணையாக என் வாழ்வு ஒளிந்திடுமையா.
துணையாக என் வாழ்வில் பொழிந்திடும் ஐயா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆம் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளிலே புனித பர்ணபாவினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த நன்மதிப்பீடுகளை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து காட்ட ஆவியின் வல்லமையை அக்கினியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்திரும்படியாய் உம்மிடம் அன்றாடுகிறோம். இதோ இந்த நாளை உம் பாதம் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பணிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப பொருளாதாரத்திற்காக, பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக என்னென்ன காரியங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோமோ அத்தனை காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்ப காரியங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, ஆவியின் வல்லமையால் அக்னியால் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இதோ நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் 100 மடங்கு பலன் தர ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாய், உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு நிறைவாய் தந்தரும்படியாய் உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித பர்ணபாவை போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் யார் யாரோடு பேச இருக்கிறோமோ, உரையாட இருக்கிறோமோ, சந்திக்க இருக்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நம்பிக்கையை உம்முடைய ஊக்கத்தை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க அன்பு ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் ஏற்ற சூழலையும் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் அன்றாடுகிறோம். அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் நம்பிக்கையில் வேரூன்றி இருக்க தேவையான வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறோம். இதோ நாங்கள் உள்மன அளவில் நாங்கள் காயப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். சமூகத்திலும் குடும்பத்திலும் நாங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பாண்டவரே, எங்களுடைய நிராகரிப்புகளையும் எங்களுடைய காயங்களையும் அவமானங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் சந்திக்கின்ற பொழுது நாங்கள் வருத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு கடவுள் இல்லையா என்கிற ஒரு கேள்வியோடு நாங்கள் வாழக்கூடிய சூழலிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ நாங்கள் இப்படிப்பட்ட சூழலை சந்திக்கின்ற பொழுது அன்பு இறைவா, நீரே எங்களுக்கு தேவையான வல்லமையை கொடுத்து நாங்கள் உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ வேண்டிய வல்லமை எங்களுக்கு தந்திர வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன், ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்ணபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீ. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தீனமும் வாழ்த்துவோ ஓ
அன்னையே எங்கள் சகாய மரிய தீனமும் வாழ்த்துவோம், தீனமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரிய தீனமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தோம் எங்களில் இதயம், மாதாவே நீ கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவி, தீனமும் வாழ்த்துவோ. ஓ அன்னையே எங்கள் சகாய மரிய தீனமும் வாழ்த்துவோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.